அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். டிஎன் சேட் ஆப் மூலமாக எண்ணும் எடுத்தும் பயிலும் மாணவர்களுக்கு ஃபார்வேட்டிவ் அசஸ்மெண்ட் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள், முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் டிஎன் சேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் ஆப் வந்து அப்டேட்டில் இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் முடிச்சிட்ட உடனே இதை பேக் கொடுத்துக்குறோங்க, ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறோம். இது கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுடைய 1 முதல் 3 வகுப்பு வரை கையாளக்கூடிய ஆசிரியர்களுடைய 8 இலக்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே அவங்களுக்கு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். இந்த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை வந்து ஒரு வகுப்பு பார்க்கும்போது 3 கிரேடனும், 2 மீடியம்ஸ் இருக்கும்போதும் மல்டி கிரேடனும் குறிப்பிட்டுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பேஸ்லைன் சர்வே ஆல்ரெடி அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதில் 3வதாக பார்த்தோம்னா நமக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஐக்கான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ண உடனே நம்ம பண்ண போகிறது இப்போ என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்மேட்டிவ் பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து 2 டைப்பாக வந்து அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செலக்ட் டேர்ம் 1, ஃபஸ்ட்டு டேர்ம் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா செலக்ட் மந்த்து, ஆகஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே நமக்கு 4 மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அண்ட் மாடியூல் 4, சரிங்களா? ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த மாடியூல் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். மாடியூல் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் மற்றும் கணிதம், இது 3 நமக்கு வரும். இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் அந்த மேக்ஸ்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ தமிழ் நம்ம பேஸ்லைன் சர்வே பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்லைன் சர்வேன்றதை பயன்படுத்தின அதே வழிமுறையை பயன்படுத்தி இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ன்றதை செய்ய போகிறோம், சரிங்களா? இப்படி வந்த உடனே மாணவர்களுடைய விவரங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நாட் அசஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற விவரங்கள் இங்கே இருக்கும். இதில் ஸ்டிக் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் பொழுது, அடுத்த ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டுன்னும் பொழுது நமக்கு அதே ஆப்ஷன்ஸ் நமக்கு கேட்கும். கொஸ்டின்ஸ் 1 கொடுத்துருக்காங்களா, அதாவது இது அனைத்து வினாக்களுக்கும் சரியாக நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ கிளாஸ் 2 வந்து 2 கொஸ்டின்ஸ், அதாவது படத்தை உற்று நோக்கி விடையளிக்க, தெரிவுகளை ஆசிரியர் படித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படங்கள் பாப்பா கையில் இருப்பது என்ன அப்படின்றத நம்ம படித்து மாணவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது மாணவர்கள் அதுக்கு சொல்லக்கூடிய விடைகளை நம்ம இங்கே பதிவு செய்யணும், சரிங்களா? ரைட். இப்போ அப்போ வந்து பொம்மை அப்படின்றத பதிவு செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா படம் பார்த்து ஊகித்து விடை தருக அப்படின் பொழுது இங்கே படத்தை பார்க்கணும். நம்ம அதுக்கான கேள்வியை வந்து மாணவர்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும். அப்படி படித்து காண்பிக்கும் போது மாணவர்கள் அதுக்கான விடையை நமக்கு எளிமையாக சொல்லுவார்கள். அதை நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த உடனே நம்ம எப்படி பதிவு செய்யணும், சப்மிட் ஆன்சர்ன்றத பதிவு செய்யணும். அனைத்து வினாக்களும் இப்போ 2 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 கேள்விகள் கெடுத்த உடனே மாணவர்களுக்கு நமக்கு என்ன ஆகும், அந்த விடை வந்து பதிவு ஆகிவிடும். அடுத்த மாணவர்களுக்கு அடுத்தது, சரிங்களா? ரைட். இப்போ இதில் வந்து படத்தை உற்று நோக்கி விடையளிக்க, ஆசிரியர் இதை படித்து காட்ட வேண்டும் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாப்பா கையில் இருப்பது பொம்மை அப்படின்றத படிக்கிறோம். அடுத்தது படம் பார்த்து யூகித்து விடை தருக அப்படின்றது, ஓடி சென்று பந்தை பிடித்து வா என்று சிறுவன் யாரிடம் கூறியிருப்பான் அப்படின்னா, நாயிடம் கூறியிருப்பான் அப்படின்றத மாணவர்கள் சொல்லணும். அதை நம்ம இங்கே பதிவு செய்யணும். முடிந்த உடனே நம்ம என்ன இதை பண்ணுறோம், சப்மிட் ஆன்சர் அப்படின்றத பதிவு செய்யணும், சரிங்களா? அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு வருது. அடுத்தது அடுத்த மாணவர்களுக்கு இதே விடைகள் நமக்கு வருதுங்க, சரிங்களா? இதே கேள்வியை மாணவர்களிடம் கேட்டு இதை நம்ம மிகவும் எளிமையாக பதிவு செய்ய வேண்டும், சரிங்களா? ஒரு மாணவருக்கு முடிச்சாச்சு. ரைட். முடித்த மாணவர்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசஸ்டு அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க.
அண்ட் ஆல்சோ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்களுக்கு முடிச்சிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம இந்த வளர்ச்சி மதிப்பீட்டினை வந்து மிக எளிமையாக முடிப்போம். ஏதும் பதட்டம் கொள்ள வேண்டாம். இது ஒரு நாள் இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம். இதுக்கான கால அவகாசம், அதாவது ஒவ்வொரு வந்து இரண்டு கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை மிக எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஓகே. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல். தேங்க்யூ.